அதான் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனோம் எவ்வளோ டி எபிசோட் நம்ம செவன்டீன்டா பார்க்க போறோம் யாராவது புதுசாக இருந்துட்டீங்கன்னா மறுக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எபிசோட பார்த்து அனுப்பிக்கலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த எல்லா குள்ள சட்டக்காரனுக்கு நம்ம ஹீரோ யாருங்கிறது தெரிஞ்சிருது அதாவது சாதாரண வேலைக்காரன் தெரிஞ்சது அதை கேட்டதுக்கு அப்புறம் டி இவன் ஒரு சாதாரண வேலைக்காரன் இவனை என் கிட்ட கூட்டிட்டு இருக்க உனக்கு அறிவு இல்லையாங்கிற மாதிரி கேட்டு இருக்கா அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அஞ்சு கோபுறா அப்ப நம்ம காங்க என்ன சொல்றேன்னா நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இவன் சாதாரண வேலைக்காரன் மட்டும் இல்ல இவன் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது கல்டிவேஷன் மட்டும் இல்லாம கவுண்ட்ல ஒரு ரீச் பண்ணிருக்கேன் ரொம்ப டேலண்ட்ஃபுல்லா பையன் அரை கேட்டதுக்கு டேய் என்னடா பேசிட்டு இருக்க டேலண்டா வேலைக்காரன் இன்னைக்கும் வேலைக்காரன் என்ன டேலண்ட்ஃபுல்லா இருந்தாலும் அத்தை கேட்டா நம்ம ஈரோ கோவப்பட்டு வெளில போக பாக்கலாம் நம்ம நம்ம கான் வந்து தடுத்து என்ன சொல்றேன் கொஞ்ச நேரம் அமைதியாரு நம்ம ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இவங்க தான் நமக்கு கரெக்டா இருப்பாங்க என்ன நம்ம கூட இருந்தா நம்ம கல்டிவேஷன் பற்றி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப அந்த எல்லா கடை சட்டக்காரன் என்ன சொன்னா டே ஃபர்ஸ்ட் இந்த இவனை வெளில அனுப்பிட வேலைக்காரன் நமக்கு நிறைய வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்றான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அரை கேட்டு நம்ம ஈரோ நான் ஒன்னும் வேலைக்காரன் சொல்ல வரா அதுக்குள்ள சார் எடுத்து அடிக்கிறான் நம்ம ஈரோ

விசை வச்சு நம்ம ஹீரோ மண்டையில் அடிக்க பார்க்குறா அப்போ சரதா நம்ம ஹீரோ அவங்க டிஃபன் போஸ்ட் வச்சுட்டு அடுக்கலாம் அப்போ அவ்வளோ கையும் ஷேக் ஆகுது நம்ம ஹீரோ கையும் வலிக்குது அப்போ நம்ம ஹீரோ ஏதாவது சான்ஸ் சொல்லிட்டு கொடுத்த வர நம்ம ஹீரோ கையை பிடிச்சி சுற்றி போட்டு நம்ம ஹீரோ ஒரு உதவ அடிச்சு கீழே தள்ளி விட்டுறா அப்படியே இவனை முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க எல்லா கல்ல சட்டக்காரன் அப்போ நம்ம அஞ்சு நாள் வந்து நம்ம ஹீரோ தூக்கி விட்டு இவனை அடிக்க போறா அப்போ நம்ம ஹீரோ தடுத்து நான் ஓகே தான் இவனை எதுவும் பண்ணாருங்கன்னு சொல்கிறேன் அப்போ நம்ம காங் நம்ம ஹீரோ பக்கத்துலேயும் அஞ்சு பக்கத்துலயே விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கோவப்படாதீங்க இது எல்லாம் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சட்டக்காரன் அப்படியே முன்னாடி நடந்து போகும்போது என்ன சொல்றேன்னா இவன் சவுத்தில் உள்ள இவனோட ஃபஸ்ட்டு இல்லை இருக்கா இவன் எவ்வளோ தைரியம் இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பண்ணுவான் அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம காங்க பக்கத்துல போய் இவங்களை யாராவது சேலஞ்ச் பண்ண முடியுமா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் இவெல்லாம் சரியா முட்டா போய் இல்லாருமாங்கிற மாதிரி கார்ல போய் சொல்லிட்டு இருக்கா அதுவும் இல்லாமல் இவ்வளவுமே ஒரு ஆள் நமக்கு தேவை நம்ம போகிற ஜேனியில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் அதை தூக்கிட்டு வரத்துக்கு ஒரு ஆள் டெவலப் இவன் கண்டிப்பாக நமக்கு தேவைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் சட்டக்காரன் நீ சொல்கிறது கூட ரைட் தானே அப்போ நம்ம ஹீரோ கிட்டே என்ன சொல்கிறேன்னா உன்னோட மசில் ஸ்ட்ரென்த்தும் அட்வைஸ் மட்டும் உன்னோட பஞ்சிங் ஸ்பீடும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் நீ ரியாக்ஷனில் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்க அதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணனா நீ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்ப உன்னோட கல்டிவேஷன் மட்டும் ரொம்ப கேப் இருக்குது அதை நீ கன்னியூ பண்ணுங்கிற மாதிரி இருக்கான் அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ அஞ்சு அந்த இடத்துல பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ஈரோக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆஞ்சி வந்து ஒரு மெடிசன் மாதிரி அவங்க ரூமுக்கு கொண்டு போய் கொடுக்குறா அதை நம்ம ஹீரோ குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் இந்த காங்க இப்படி பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோ இரும்புற அவன் முடியல நம்ம ஈரோ வால அப்ப ஆஞ்சி நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து நீ ஓகே மாதிரி கேட்டுட்டு இருக்கா அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா அவன் கூட நான் திரும்பி சண்டை போட போறேங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்டதுக்கு அப்புறம் ஆஞ்சி இது ஒரு பைட்டே நீ திரும்பி அவன் கூட சண்டை போட்டா சாப்பிடறது கூட வாய்ப்பு இருக்கு உனக்கு அவனுக்கு எவ்வளவு கேப் இருக்குன்னு உனக்கு புரியலையாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அதை கேட்ட நம்ம ஹீரோ அந்த கேப் கரெக்டா அப்படின்னா அவன் சொன்ன ரைட் ஆனா அந்த டெல்ல பிராசத்தாரன் கல்டிவேஷன் மட்டும் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அதே சமயத்தையும் என்னோட பிராக்டிஸ் ரொம்ப லாகரிக்கு அது எல்லாத்தையுமே நான் பண்ணும் நினைக்கிறேன் அத கேட்டு ஆஞ்சி என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி இருக்கா இருக்காப்பா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க ப்ராக்டிஸ்க்கு எனக்கு நீ வேணுங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ வந்து இந்த எழுப்புக்கிறான் ரொமான்டிக்காக யோசிக்கிறான் என்ன நான் நம்ம கேட்டு ரொம்ப ரொமான்டிக்காக யோசிச்சுட்டு இருக்கா அப்ப நம்ம ஹீரோ ஏய் என்ன அஞ்சு நான் தியேட்டர் பலியே சொல்றேன் அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து அவன் என்ன சொல்றனா சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்கிட்ட எப்போ ஹெல்ப் கேட்டாலும் நான் என்ன வேணா பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் மாதிரி ஒன்று சொல்றான் நம்ம ஹீரோ அடிச்சுட்டு என்ன சொல்றானா நீ அவனை அடுத்த ஓட்டி அடிக்கும்போது பயங்கரமா அடிக்கணும் அவனுக்கு வலிக்கணுங்கிற சொல்லிட்டு இருக்கா இப்ப நம்ம ஹீரோ கூட எனக்கு தான் வலிக்கிறீ நீ இப்ப அடிச்சிருங்கறமே சொல்றா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரி ஓகே என்னோட ட்ரைனிங்க்கு நீ ஹெல்ப் பண்ணுங்க அதை கேட்டு நம்ம அஞ்சி ஓகே ஆரம்பிக்கலாம் நீங்குறமே சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம ஹீரோவோ நம்ம ஆஞ்சி இருக்காங்க நம்ம ஹீரோ கையிலயும் ஒரு சுவாட் இருக்கு அதே சமயத்தில் நம்ம ஆஞ்சி கைலயும் ஒரு சுவாட் இருக்குது அப்போ அவள் என்ன சொல்ல சுவாட் எடுத்துட்டு இந்த ஸ்மார்ட் மூமெண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த அட்டாக் எல்லாம் யாருமே தப்பிக்க முடியாது நீ தப்பிப்பியான்னு ஒரு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது தான் வலிங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்ட நம்ம ஹீரோவை ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான் இப்போ அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான் இந்த ஆஞ்சி நம்ம ஹீரோவா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் நம்ம ஹீரோ நிமிக்கிறதுக்குள்ளே நம்ம ஆஞ்சி அந்த பக்கம் போய் நின்றுடா அப்ப நம்ம ஹீரோ என்னடா இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோ மூஞ்சியில் ஒரு மார்க் போட்டு

நைட்டு பெபல்னு போய்கிட்டே இருக்கு நம்ம ஹீரோவால் சமாளிக்கவே முடியல அஞ்சு நம்ம ஹீரோ திரும்பி கீழே விழுந்து என்னால முடியவே இல்லை அப்போ அஞ்சு என்ன சொல்றேன்னா கொஞ்சம் நேரம் கேப் போட்டு திரும்பி ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறா அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா சரி திரும்பி பண்ணலாம் ஆனால் இப்போ வேணா நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ உடம்புல நிறைய விட்டு பார்த்துக்கலாம் முடியாமல் பார்த்துருக்கா அப்போ அஞ்சு ஓகேவான்னு கேக்குறா அப்போ நம்ம ஹீரோ சரி ஓகேனாங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்ப இப்ப ஒரு டோக்கன் மாதிரி ஒன்னு கொடுக்குறான் அதை கொடுத்து நம்ம ஹீரோ வாங்கினா நம்ம ஹீரோட காயில ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடுது அதுக்கப்புறம் காலில் இருக்கப்போ திரும்பி ஜெயினிங்க ஸ்டார்ட் பண்றாங்க திரும்பி அஞ்சு அவர் சுவாட எடுக்கிறா எடுத்து ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறான் அதை கேட்டு நம்ம ஹீரோ சுவாட எடுத்துட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்றான் அதை கேட்டதுக்கு அப்புறம் அஞ்சு இதுக்கு வெயிட் பண்ண சொல்லிட்டு ஃபாஸ்டா ரிப்ளேஷன் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா அதை பார்த்ததுக்கு நம்ம ஹீரோ தடுக்கலாம் பாக்கிறோம் அதுக்குள்ள நம்ம ஹீரோ கழுத்துக்கிட்டே வருது நம்ம ரைட்டா மூவ் பண்ணி நம்ம ஹீரோ தடுத்துட்டா இதுக்கப்புறம் அஞ்சு கண்டிப்பா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா அவர் சுவாட வச்சு நம்ம ஹீரோ தடுத்துட்டு இருக்கான் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவெல்லாம் சமாளிக்க முடியல நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்றா ஒண்ணுமே பண்ண முடியல அவன் ஹீரோ கட்டி வச்சுல போனா இவங்க ஆஞ்சிய உரைச்சு நம்ம ஹீரோ கீழே தள்ளி விட்டுறா அப்ப நம்ம ஹீரோ வலி தாங்காம கீழே வந்து கிடக்குறான் அஞ்சு இன்னைக்கு போறேன்னு நினைக்கிற நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்றான் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவன் ரூம் குள்ள போயிட்டு அந்த மாடர்ன் நாட் புக்குல இருக்கோம்னா அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறான் அதே சமயத்துல எல்லோ சட்டக்காரன் பழிவாங்கன்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அப்புறம் இவங்க இருக்கு ஸ்டார்ட் இருக்கான் ஆஞ்சி கண்டிப்பா அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொரு வட்டி கீழே விழுந்துட்டு நம்ம ஹீரோ அவன் கோல்டன் வச்சு அவனை கல்டிவேஷன் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான் நம்ம ஈரோ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அடுத்த நாள் கால திரும்பி ஆஞ்சி அட்டாக் பண்ண வரா நம்ம ஹீரோ சட்டையை போட பயங்கரமா வெட்டு வாங்கிட்டு இருக்கான் அப்ப சரந்தா கோல்டன் திரும்பி அவர் பாட கொடுக்க ஆரம்பிக்கிறது நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஈவினோ எவ்வளவு அடிப்படையான அந்த அளவுக்கு அவர் பாட கொடுத்துட்டு இருக்க அப்ப சடனா அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா என்னோட மசிலும் அதே என்னோட கையோட ரிஃப்ளேஷன் இன்னும் அதிகமா போறேன் இப்ப நான் எயிட் லெவல் ரீச் பண்ணிட்டேன் அதை கேட்டதுக்கு அப்புறம் ஆனால் என்ன எயிட் லெவல் பண்ணியா என்னால நம்பி நம்மள திரும்பி பிரேக் டூ பண்ணியாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இருவ அட்டாக் பண்ண வரா ஆனா அந்த அட்டாக் நம்ம இருக்கு ரொம்ப ஸ்லோ மோஷன்ல இருக்கிறதுனால அந்த கத்திய லைட்டா தல் தான் அது தௌரமா ஒரு அதை பார்த்து ஆஞ்சியே ஷாக் ஆயிடா எப்படா நீ பேட்டில் பண்ணிட்டு இருக்கவன் திரும்பி கல்டிவேஷன் பண்றேன் எப்படிதான் நீ வந்து எயிட் ரீட் ரீச் பண்ண அதுக்கு நம்ம இது என்ன சொல்றேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும் தான் நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு எனக்கு ட்ரைனிங் கொடுக்கலன்னா நான் கண்டிப்பா எயிட் ரீட் ரீச் பண்ணிருக்க முடியாது உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் பண்ணாலும் நான் பத்தாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அதை கேட்டாஞ்சி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற நமக்குள்ள சாரி சாரியும் சொல்லக்கூடாது நான் வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதை கேட்ட நம்ம ஈரோ ஆமா ஆமா நமக்குள்ள அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஆபத்து நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுங்கிற மாதிரி திரும்பி வந்து சொல்லிட்டு இருக்கா டாஞ்சி நீ என்ன என்னோட கால் கோல் இருக்கியா நீ கல்டிவிஷன் பண்ணிட்டா இல்ல வாடா வந்துற மாதிரி சொல்லிட்டு திரும்பி சண்டை கூப்பிடுற அதை நம்ம ஈரோ சிரிச்சுக்கிட்டே இல்ல இல்ல நீண்ட பவர்ஃபுல் நான் உன்னோட எப்படி இன்னும் கம்பேர் பண்ண முடியும் நம்ம இன்னைக்கு சண்டை போட வேணாம் நினைக்கிறேன் இதுக்கு மேல ஏன்னா நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு நம்ம அகாடமில மே சொல்றா அதை கேட்டதுக்கு அப்புறம் ஓகே நீ சொல்றது ரைட்டா நம்ம நாளைக்கு பாக்கலாம்ங்கிற மே சொல்றா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவா ரூம் குள்ள அந்த கோல்டன் பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அவன் பவரை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ என்ன சொல்லணும்னா நான் பைனலா எயிட் லெவல பிரேக் டூ பண்ணு நினைச்சு பாக்கல இது எல்லாத்துக்குமே அந்த கோல்டன் தான் காரணம் இது இதுதான் சரியான சமயம் அந்த எல்லோ கலர் சட்டுக்கு அந்த நாளைக்கு போய் ரிவைஞ்ச் பண்ணிடலாம் அது பக்கத்துக்கு நாளைக்கு எபிசோட பாக்க ஏன்னா இந்த எபிசோட் இதோட முடிஞ்சிரு இது வரையும் बताओ लाइक मार्ग बताइक मान गए सबसे शायद शाद मार